வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ப்ளஸ் டூக்கான ஃபிஃப்த் லெசன் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்க்கான எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். முதல் சம், மொத்தமே நாலு சம்மு தான் நம்ம உண்டு. இதில் வந்து பெரு டைரெக்டாக இந்த ஃபார்முலா வந்து நம்ம புக்கில் இல்லை, பட் எனிஹவ் இதை டெரைவ் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணணும். கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் புக்கில் இருக்கிறதுனால இந்த நம்ம ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஓரளவு ஆன்சர் நீங்கள் கொண்டு வந்துடலாம். அப்போ இதில் அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டுங்கிறத கண்டுபிடிக்கணும். இப்போ நமக்கு ஃபார்முலா என்ன, சார்ஜ் தெரியும், அதை கெப்பாசிட்டன்ஸ் இன்ட்டு வோல்டேஜ்னு ஃபஸ்ட் லெசனில் படிச்சிருக்கோம். இப்போ இந்த வோல்டேஜ் டைமை பொறுத்து மாறுதுன்னு வைங்களேன், இதில் இந்த சார்ஜும் மாறணும். அப்போ சார்ஜ் மாறினா அதை கரண்ட்டுன்னு சொல்லிடுவீங்க, அதான் இங்கே கண்டக்ஷன் கரண்ட். அப்போ ஃபார்முலா சி இன்ட்டு டிவி பை டிடின்னு வருது. ஓகே, இதில் கெப்பாசிட்டன்ஸ்க்கு அதே லெசனில் நமக்கு எப்சிலான் நாட் ஏ பை டின்னு இருக்கு. இப்போ இந்த வியை மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி போடணும், மீதியெல்லாம் நம்ம டைரெக்டாக சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். இது என்ன, 8.85 இன்டூ 10⁻¹ எப்சிலாங் நாட் வேல்யூ. ஏரியா கொடுத்துருந்தாங்க 20 cm² கொடுத்துருக்காங்க. சென்டிமீட்டரை மீட்டருக்கு மாற்றினா 10⁻², அது ஸ்கொயர் பண்ணால் -4, சரிங்களா? இல்லை இதை கூட 2 × 10⁻³ எழுதலாம், இந்த ஜீரோ வச்சு மீட்டர் ஸ்கொயருக்கு வந்துடும். ஸோ ஏரியாவை அப்படியே இதில் போடலாம், 2 × 10⁻³. டிஸ்டன்ஸ், ரெண்டு பிளேட்டுகளில் உள்ள டிஸ்டன்ஸ் 1 mm, மில்லினா 10⁻³, அதையும் போட்டுருங்க. இப்போ இதில் இஷ்யூஸ் இல்லை, டிவி பை டிடி கண்டுபிடிச்சா போதும். அப்போ அடுத்து ஃபார்முலா பாருங்கள், முதல்ல இதை எப்படி எழுதணும், வி ஈக்குவல் டு வி நாட் சைன் ஒமேகா டி, முதல்ல வி கண்டுபிடிக்கணும். அப்போ இங்கே கொடுத்துருக்கிறது ஆர்எம்எஸ், அதுலேருந்து மேக்ஸிமம் வேல்யூ வேணும்னா 4th chapter √2 × E0 வரும், கரெக்டுங்களா? சாரி, √2 × E RMS வரும், இன்ட்டு சைன் ஆஃப் ஒமேகாவை 2πf × T சொல்லலாம். ஸோ √2 × RMS வேல்யூ ஒரு 230. அப்போ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா 325 வரும், இன்ட்டு சைன் ஆஃப் இந்த எஃப்பில் 50 போடுங்க, அப்போ 100πt வந்துடும். அப்போ 325 sin 100πt, இது நமக்கு கண்டுபிடிச்ச வி. இதை டைமை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்கன்னா இந்த நம்பரை ஒன்றும் செய்யக்கூடாது, அப்படியே வச்சுருங்க. 325 சைன் 100πt என்னவாயிரும், 100πt ஆங்கிள் வந்துடும், இன்ட்டு காஸ் 100πt வரும். அப்போ காஸ் 100πt வேல்யூ ஒன்றுனா மற்றதை நம்ம விட்டுடலாம். அப்போ டிவி பை டிடி இஸ் 325 × 100πt, இதை அப்படியே எடுத்தீங்க மல்டிப்ளை பண்ணுங்கள், இன்ட்டு 325 × 100πt. ஓகேயா, இதை நம்ம சால்வ் பண்ணும்போது ஆன்சர் வந்துடும். கரண்ட் வந்து உங்களுக்கு மைக்ரோ ஆம்ப்ஸில் வரும், எவ்வளவுனா 1.8. சால்வ் பண்ணி பாருங்கள், ஆன்சர் தெளிவாக இருக்கும். ஸோ செகண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு மீடியத்தினுடைய ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி கொடுத்துட்டு அந்த மீடியத்தினுடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கேட்காங்க. அப்போ ஃபார்முலா என்ன, N = √ (νr) εr, இது மட்டும் தெரிஞ்சால் போதும். டைரெக்டாக அதை உள்ள ரெண்டே அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க ரூட்டுக்குள்ளே. அப்போ 2.25 × 2.5, சரிங்களா? இப்போ 2, 2 4 வெளியில் 2 எடுத்துருவீங்க, அப்போ ஆன்சர் 2க்குள்ளே தான் ஏதோ ஒன்று. ஸோ இந்த ரெண்டுக்கும் நடுவில் மாட்டுங்க, 50, 25. நான் ஆல்மோஸ்ட் ஒரு 36 கொடுத்துருக்காங்க, ஒரு மாதிரி ஆவரேஜாக இதை பார்த்து போட்டிங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும், 2.36, அதான் வந்து ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். தேர்ட் எக்ஸாம்பிள், எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்து வெலாசிட்டி ஆஃப் லைட்டு கேட்குறாங்க, அப்படியே டிவைட் பண்ணிட வேண்டிதான், இ பை பி, இதான் டைரக்ட் ஃபார்முலா. அப்போ இங்கே இ எவ்வளவு, 3 × 10⁴, பி எவ்வளவு, 2 × 10⁻⁴. அப்போ 3/2 தட் இஸ் 1.5, இந்த -4 மேலே வந்தால் +4 ஆகி 10⁸ ஆகிடும். அப்போ இதுதான் அந்த மீடியத்தினுடைய வெலாசிட்டி, மீடியத்தில் லைட்டினுடைய வெலாசிட்டி 1.5 × 10⁸. ஃபோர்த் எக்ஸாம்பிள், இதுக்கும் டைரக்ட் ஃபார்முலா இல்லை, நம்ம சால்வ் பண்ணி தான் வரணும். ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஒரு சார்ஜ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஃபோர்ஸ், லாரன்ஸ் ஃபோர்ஸ், இது நமக்கு தேவையான சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸை கொடுக்கும், இது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். அப்போ இதில் கேன்சல் பண்ணிடுங்க, இந்த V/R-ஐ ஒமேகான்னு எடுத்துடலாம். இப்போ அவங்க கேட்குறது இந்த பி தான் கேட்குறாங்க. அப்போ ஃபார்முலா என்ன, m ω/Q. இப்போ இது வந்து ஒரு எலக்ட்ரானை பேஸ் பண்ணி வர்றதுனால அதனுடைய ஸ்பெசிஃபிக் சார்ஜ் அது எனக்கு டைரெக்டாக தெரியும். ஸோ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன், 1.7 × 10⁻¹. ஒமேகாவை 2π × F சொல்லலாம், எஃப் எவ்வளவு, 2450 × 10⁶. ஓகேயா, அப்போ இதில் இது ஒரு 6.28, இதை நான் ஒரு 2450 வச்சுக்கிட்டேன், இது 10⁻⁷ ஆயிரும்,
இந்த மைனஸ் 11 மேலே எடுத்துருங்க, பிளஸ் 11 மேலே வந்தால் மைனஸ் 11 டிவைடட் பை 1.7. இப்போ இதில் நம்ம ஓவராலாக நம்ம பவர் எல்லாம் கால்குலேட் பண்ணிட்டோன்னா, ரைட், இப்போ இதில் பவர் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா பவர் வந்து நமக்கு 10⁻⁴ வருது. இப்போ இந்த நம்பர்ஸை நம்ம சால்வ் பண்ணணும். அப்போ சால்வ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து நம்பர் வந்து உங்களுக்கு 867 சம்திங் வருது, 867 கிட்ட வருது. நீங்கள் இதில் சால்வ் பண்ணி பாருங்கள். பாரும்போது வெறும் 7 போட்டிங்கன்னா 9 ஆயிரும். இதுக்கு அடுத்து ஆக்சுவல் இபிஎம் வேல்யூ வந்து 1.7592. ஸோ ஃபுல்லாக எடுத்தீங்கன்னா எக்ஸாக்டாக அந்த ஆன்சர் வந்துடும். அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம், 0.0867 எழுதிடலாம். இதுதான் அவங்க கேட்குற அந்த ரெக்வயர் மேக்னெட்டிக் ஃபீல்டு. யூனிட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் டெஸ்லா. ரைட், தேங்க்யூ வெரி மச்.